இடம் சடோஸ்தாசா ஜான் வில்லியம் பிளட்ஸ் பாலத்துக்கு கீழே சுனாமிக்கு பிறகு பணம் சேகரித்தப்பட்ட இடம். நேரம் 11 மணி, காலம் 26/12/2005 திங்கட்கிழமை. அனைவரையும் ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்வதி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த வில்லிசை, என் பிறப்பை பற்றிய வில்லிசை டுசுல்டோப் கத்தலிக்க பங்கு மக்களால் பெருமையுடன் வழங்கப்படுகின்றது என்பதை அறிய தருகின்றோம். தயாரித்து வழங்குகின்றார் ரங்கினி சந்திரசேகரம். நெறியாகையும் பங்கு பெற்றுவோரும் கலேனா அருள்தாஸ், ரஞ்சினி சந்திரசேகரம், ஜெரின் ரிச்சர்ட், கவிதா அண்டன் சால்ஸ், மில்ரட் நியூட்டன். இவ்வில்லிசைக்கு தபேலா வாசிப்பவர் திரு ஸ்டானிஸ்லோஸ் அவர்கள், கீபோர்ட் வாசிப்பவர் மிலானி சுரேன் அவர்கள். இதோ உங்களது கரகோசத்தின் மத்தியில் இவர்களது வில்லிசை ஆரம்பமாகிறது. நீங்கள் அனைவரும் ஒரு சிறிய வில்லிசையை கேட்டு ரசிக்கப் போகிறீர்கள். எமது வில்லிசையில் சொற்புளை, பொறுப்புளை, ராகப்புளை என பல புளைகள் வந்தால் அத்தனை புளைகளையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக கேட்குமாறு எல்லோரையும் அன்புடன் கேட்டு நிற்கிறோம். டுசுல்டோர்ஃப் கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் முதல் பார்வையாக்கு வணக்கத்தை சொல்லுவோமே, அதுக்கு கதை போமக்கா. ஆமா, அன்புடன் இங்கே கூடியிருக்கும் அப்பா மாரே, அம்மா மாரே, சுரிதார் அணிந்த ஸ்வீட்டிகளே, அண்ணியன் ரெமோக்களே, தம்பி குட்டிகளே, தங்கை குஞ்சுகளே, பாப்பா குடிக்கும் பாப்பாக்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். சிவகாசியும் இல்ல, எங்கள் வெண்முயிலின் கதையைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். கதை சொல்ல போறோம் பாலன், கதை சொல்ல போறோம், கதை சொல்ல போறோம் பாலன், கதை சொல்ல போறோம். கதையை கொஞ்சம் கேட்க அமைதியாக இருங்க, கேள்வி கேட்கட்டுமா? அப்ப எடுத்து விடுங்களேன். பாலன் இயேசு பிறந்ததே, ஏழ்மையாக வாழ்ந்ததே, பாலன் இயேசு பிறந்ததே,
ஆமா, நான் இங்க என்ன கதை சொல்ல போறேன்னா, நம் குழந்தை இயேசுவின் பிறந்த நாள் பற்றிய கதையைத்தான் சொல்ல போறேன். நீங்க நல்லா கேளுங்க, உங்களோட ரோசின்ற பிறந்த நாள் கதை இல்ல, எங்கள் மேரி மாதாவின் குழந்தை இயேசுவின் பிறப்பு பற்றிய கதையைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். தெரியுமா உங்களுக்கு? அப்ப சொல்லுங்க கேப்பா. அக்கா சொல்லுற கதை நல்ல இன்ட்ரெஸ்டான கதையா இருக்கணும். முந்தி நாங்க சின்ன இருக்கேக்க அம்மா கதை சொல்லுவா, நாங்க கேட்ட அப்படியே நித்திரையா போயிருவோம். அப்படி நீங்க சொல்லுற இந்த கதையையும் இங்க கேட்டு இதுல முன்னுக்கு இருக்கிறாக்கள் நித்திரை கொள்ளாம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியா சொன்னீங்கன்னா நாங்க கேட்போம். அப்ப சொல்லுங்க. தயவு செய்து பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓமம், இது மிகவும் சுவாரஸ்யமான கதை தான். இட்டைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே உலகிற்கு ஒளியாய், உயிருக்கு வழியாய், எல்லோருக்கும் மீட்பனாய் பிறந்தாரும் பாலக இயேசு. ஆமா, அவரை பற்றிய கதையைத்தான் இந்த வில்லிசையில கூற போறேன். அப்ப அவர் பிறந்த நாள் தாய் தந்தையர் யார்? ஆமா, அதைத்தான் விரிவாக சொல்ல போறேன், கேளுங்க. நசரேத்தெனும் ஊரிலே மரியாள் எனும் ஒரு பெண்மணி இருந்தாளாம். ஒரு நாள் மரியாளிடம் சம்பனசானவர் தோன்றி என்ன ஆமாம் என்று கேட்கிறீர். அந்த சம்பனசானம் உங்களுக்கு யாரு தெரியுமா? ஆமாம் தெரியுமே, அவள் தானே ஏஞ்சல் என்று சொல்லுவோம் நாங்கள். அக்கா ஓமம் எனக்கும் அதுக்கும் தெரியும். நான் இந்த டிவியில் எம்டிவி சேனல் பார்க்குறோன்னா அக்கா 14 பெட்டிகள் வருவாள், சூப்பர் வடிவக்கா, அதில் ஒரு பெட்டி என்று தானக்கா நான் நினைக்கிறேன். அப்படித்தானே அக்கா? நாசமா போச்சு. இவ்வளவு நாளும் ஒரு கத்தோலிக்க ரெண்டு இருக்கிறீங்கள். ஏஞ்சல் என்றா சம்மனிசன்டா ரெண்டு தெரியாது உங்களுக்கு? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வள்ளிக்கிட்டு பூசைக்கு போயிடுவினா. ஏஞ்சல் என்றால் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர், சரிதானியக்கா? ஆமா, அதே சம்மனசானவர் மரியாளின் முன் தோன்றி அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பெருமெற்றோர் மரியே பாலனை பெற்றிடுவேன், மரியே பாலனை பெற்றிடுவேன், அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பெருமெற்றோர் மரியே பாலனை பெற்றிடுவேன், மரியே பாலனை பெற்றிடுவேன். இவ்வாறு பாடி மரியே அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆமா ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார் என்றார். ஆமா, இப்படி சொன்ன உடனே மரியாள் கலங்கி யோசிக்க தொடங்கி விட்டா. பின்ன என்னக்கா யோசனை இருக்காதா? எவ்வளவு சொக்கா இருக்கு தெரியுமா? எனக்குண்டா அருகி கட்டு வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு முழங்குதானே பிரச்சனை என்னண்டு? அதுதானே, திருமணமாகாமல் அதுதான் ஒரு பெண் எப்படி தாயாக முடியும்? அவளுக்கு முழங்கு விப்பேன் அக்கா. இதேட கதையை விட்டுட்டு நீங்க சொல்லுங்க என்ன நடந்த? சம்மனசானவர் அவளை பார்த்து மரியே அஞ்ச வேண்டாம். ஆமா அக்கா, மரியே அஞ்ச வேணாம் அப்படி சொன்ன சரியா அக்கா? கடவுளின் அருளை கண்டடைந்து இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்று கூறினார். அப்பா இப்படி சொல்ல மரியா என்ன சொன்னவா? அதற்கு மரியா, இது எப்படி நிகழும்? நான் தான் தண்ணியாயிட்டேன், நானோ கணவனை அறியேனே என்றார். உண்மைதானே, எனக்கும் இப்படி ஒரு டவுட் ஒன்று இருந்தது. என்ன உங்களுக்கும் டவுட்டே இருக்கும் என்ன? நான் நினைக்கிறேன் இப்படியோ இப்படி என்ன இப்படி என்ன இப்படி
அதுதான் இந்த வெளிநாடுகள் ஏதோ செய்யணுமாமே, மறந்து போய் ஞாபகம் உங்களா இருக்கு, ஞாபகம் இருக்கோ சரியே இல்ல இருக்குதோ, அதுதான் அக்கா டெஸ்ட் டியூப் பேபி பிறந்தவரோ. உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம், பரிசுத்த ஆவியின் அருளால் ஆமா மரியா கருவுற்றிருந்தாள். ஆமா சூச என்பவர் அவளுக்கு கணவனாக வந்துள்ளார் என அறிவிக்கப்பட்டது. அப்ப இந்த குழந்தைய பார்க்க குழந்தை இயேசுவின் அப்பா சூசே அம்மா மேரியா அப்படித்தானே? சரி சரியா அப்படி. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, தகப்பன் இருக்கிறாரு என்ன. அப்ப மரியாள தப்பிட்டான்னு சொல்லுங்க அக்கா. அப்ப அவர் எப்ப குறந்தவர் அம்மா, அதை முதல் சொல்லுங்க. இந்த நம்பர் என்னன்னு பாப்போம் அக்கா, முக்கியம். அதாவது வந்து நம்பர் சாத்திரத்துல வெளிய கட்டிக்காரு, அதான் கேக்குறா. அதாவது வந்து நடுங்கும் மார்கழி மாத குளிரில் 25ஆம் தேதி விடியற்காலையில் மாட்டு கொட்டிலில், ஐயோ அப்படியா? ஆமா பாலகன் ஜேசு. நடுங்கும் குளிரில் குழந்தை உருவின் பிறந்த கொட்டிலில் ஆமா குழந்தை இயேசுவை பெற்று வைக்கோலால் சுற்றி படுக்க வைத்தார். அப்படியா அக்கா? ஏனக்கா மாட்டு கொட்டிலில் அவர் பிறந்தவர்? இது என்ன புது கதையா இருக்கு என்ன? ஏன் அவைக்கு ஒரு வீடு கிடண்டும் இல்லையா? இங்க வேற உம்மத்தான் அங்கே செல்லடி பொம்பரடி நடந்திருக்கும் போல இருக்கப்பா. இருக்கும் வாங்கோ. நீங்க நினைக்கிறீங்க இந்த ஜேசுநாதர் யாழ்ப்பாணத்துல பிறந்தவர், அது சிலோண்டதான் இப்ப ஒரே செல்லடி அங்க பிறந்தாரு நினைச்சீங்க. நான் நினைக்கிறேன் மாதாவுக்கு டெலிவரி நேரம் வந்திருக்கு, மாட்டுக்கு வைக்கல் கூட போயிருப்பா, அங்க பெயின் வந்துட்டு. அப்படி ஒன்று நடக்கவில்லை. அப்ப இப்படித்தான் அவர் புறப்பாருன்னு ஏற்கனவே கடவுளால் அருளப்பட்டிருந்தது. அடடடடட விஷயம் இப்பானே விளங்கு. அது சரியக்கா, மாட்டு கொடியில் வேண்டபடியில் இந்த ஊர்ல பிறந்தவர். அதை பற்றித்தான் இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது அக்காலத்திலே நாட்டு மன்னர்களால் மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. ஆமா அதாவது குடிக்கணக்கெடுக்கப்பட்டது. புறப்பட்ட
வரவே அங்கே குழந்தை இயேசே பிறந்து விட்டார். அங்கே குழந்தை இயேசே பிறந்து விட்டார். பெரிய பரிசு பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. உண்மையா நான் புழுகையிலே சும்மா புழுகாதைய, என்ற புள்ள அவள் பிறந்துட்டாளன்னு கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு காப்பு சங்கிலி மோதிரம் அப்ப பாதி தண்டு ஏகப்பட்ட பரிசுகள். ஆனா ஏன் தெரியுமா, அவள் வந்து இந்த டவுனுக்கு அதாவது டூசுல்டோஃப் சிட்டிக்கு பிறந்தபடியா